இந்த ஹுப்பு துன்யா இருக்கு தானே எல்லாரும் உள்ளத்துக்குள்ளேயும் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு கேட்டால் நான் கடந்த காலங்களில் ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ணினேன் இந்த பெண்கள் தேர்தலில் இறங்குறது சம்பந்தமா அது தேர்தல் ஆணையாளர் வரைக்கும் அது போயிடுச்சு பேப்பரில் டிவியில எல்லாம் வந்துச்சு ஏன் என்று கேட்டால் சில முசீபத்துக்களை தடுக்கிற என்றால் முஸ்லீம் பெண்கள் இப்படி வரக்கூடாது அதுக்காண்டி தான் பண்ணினம் ஆனால் அல்லாஹ்ரப்புல ஆலுமீன் எல்லா தந்திரக்காரர்களையும் விட அவன் பெரிய தந்திரக்காரன் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கு நீங்கள் சோசியல் மீடியாவை திறந்து பார்த்தா நமக்கும் அதுக்கு ஒரு கடமை இருக்குது இந்த ஓட்டமாவடியில் ஒரு பிரதேச சபை இருக்குது ஓட்டமாவடி பிரதேச சபை அது எண்டை ஊர் நம்ம பிறந்த ஊரும் அதில் எப்போ பார்த்தாலும் இந்த ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ வந்துக்கிட்டே இருக்கும் அதில் இருக்கக்கூடிய தவிசாளர் முஸ்லீம் அங்கிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம் பிரதி அமைச்சர் இருக்கிறாங்க அப்படி ஒரு பெரிய ஒரு பிரதேச சபை அங்க என்ன கேட்ட போதை ஒழிப்பு சம்பந்தமான ஒரு மாநாடு நடக்குது இது மாதிரி நிறைய புரோக்ராம் நடக்குது இந்த ரோட்டு அது இதெல்லாம் என்னன்னு கேட்டா நிறைய பெண்கள் இப்ப வந்துட்டாங்க உண்ட ஊருக்கு சேவை செய்ய இயலும் அலமது சேவை செய்யுங்க அதுக்குரிய கூலி அல்ல தருவான் ஆனா இந்த ஆண்களும் பெண்களும் சமனா உட்கார்ந்துக்கிட்டு அவருக்கு மாலை போட்டால் இதுக்கு மாலை போடுற இவர் ரெண்டு மாலைண்டா அவருக்கு ரெண்டு மாலை ஆனால் இதில் யார் யார் இருக்காங்க தெரியுமா இந்த முகத்தை மூடிக்கிட்டு தண்டை மனைவிகளை எல்லாம் மறைச்சிக்கிட்டு பெண்களை முகத்தை பார்த்து பயம் பண்ணக்கூடாது என்று சொல்லக்கூடிய மௌலவியை உட்காந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு முன்னால பெண்களை உட்காந்துட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் அவங்களோட போஸ்டரும் போட்டவங்க தான் இந்த பெண்களுக்கு மாலையை போட்டு வச்சிருக்கிற இந்த புணத்துக்கு தான் மாலை போடுறோம் நீங்க இந்த தமிழ் இந்துக்களுடைய ஒரு கலாச்சாரம் இருக்குது அவங்க வணங்குற தெய்வத்துக்கு மாலை போடுவாங்க மாலையா போடுவாங்க அல்லது பூவா போடுவாங்க அல்லது யாராவது செத்து போனா அதுக்கு மாலை போடுவாங்க அல்லது யாராவது மாப்பிளையா வாரண்டா அதுக்கு மாலை போடுவாங்க அல்லது யாராவது ஒருவர் மதிக்கக்கூடிய மனிதர் வாராரு என்றால் அதுக்கு மாலை போடுவாங்க அவங்க கலாச்சாரம் நான் அண்மையில் ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன் அது உண்மையாக இருந்தால் அல்ல அவருக்கு அருள் செய்யட்டும் இந்த கிழக்கு மாகாண ஆளுநர் ஹிஸ்புல்லா ஒரு நல்ல ஒரு செய்தியை வெளியிட்டார் என்னன்னு கேட்டால் இதுக்கு பிறகு நான் எங்கேயாவது ஒரு பிரதிநிதியாக அழைக்கப்பட்டால் எனக்கு பொன்னாடை போத்தவோ மாலை போடவோ கூடாது அப்படின்னு அவர் லெட்டர் ஹெட்டரில் நான் பார்த்தேன் இப்பயும் என்கிட்ட இருக்குது உண்மையிலே ஒரு சந்தோஷமா இருந்து ஒரு முஸ்லீம் அரசியல்வாதி இப்படிதான் இருக்கணும் இது அரசியல்வாதிகளை விட இந்த பொம்புளைகளுக்கு போட்டு படுத்துற பாடு அவங்களும் மாப்பிள்ளை எங்கேயோ தெரியாது இருக்கிற மாப்பிள்ளையே காண இல்லை எல்லாரோடும் சகஜமா இருந்துக்கிட்டு மாலையையும் போட்டுக்கிட்டு எல்லா ஆடவனுக்கு முன்னாலையும் செஞ்சு துளைங்க பிரச்சனை இல்லை பர்தாவையும் போட்டுக்கொட்டு அபாயாவையும் போட்டு அதை தூக்கி ஃபேஸ்புக்கில் போட்டு உலகமெல்லாம் சுத்துகிற அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம் ஊர்களே இப்படி நடக்குது என்றால் என்ன காரணம் சொல்லுங்க அவக்கும் ஆசை வந்துட்டு நானும் இப்படிதான் ஆசை வந்துட்டு தான் இன்றைக்கு ஆடி நிற்கிறான் இதை பேசின உடனே கொஞ்சம் பேர் நாளைக்கு கொதிப்பாங்க பொம்பளைகள் கொஞ்சம் பேர் கொமன்ஸ் அடிப்பாங்க நீங்கள்லாம் சமூகத்தில் பெண்கள் முன்னுக்கு வரக்கூட வரணும்னு தான் நம்மெல்லாம் சொல்கிறோம் வரணும் அடக்கத்தோட வரணும் ஒடுக்கத்தோடு இருக்கணும் இஸ்லாமிய கட்டுப்பாட்டோடு வாழணும் என்ன அரசுல்லா சொன்னாங்க யார் எந்த சமூகத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் மந்தசப்பகபி கௌமின் ஃபௌஹூ மின்ஹூம் யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்துக்கு சார்ந்தவர்கள் அவங்க புனத்துல மாலைய போடுறாங்க அது அவங்க கலாச்சாரம் உன்னை உசுரோடு வச்சு மாலைய போட்டு பார்க்குது என்றால் உங்களை புனம் உண்டு சொல்லவா அல்லது வேறு என்னண்டு சொல்ல அது அவங்க கலாச்சார ஸ்டைல் அது அவங்க சொந்த அவங்கள விட்டுருங்க நிம்மதியா வாழ அவங்க அவங்க எல்லாத்துக்கும் மாலை போடுறது அவங்க கலாச்சாரம் மத வழிபாடு நீங்களும் போய்கிட்டு அவங்கட கலாச்சாரத்தை பிச்சை கெடுத்து அவங்களையும் நிம்மதியா வாழ விடாம நீங்களும் இப்படி செய்றீங்க என்றால் குறிப்பாக இந்த முஸ்லிம் பெண்கள் இது சமூகத்துக்கு செய்கிற ஆகப்பெரிய இழுக்கு என்பதை நீங்களும் இந்த பயந்து இஸ்லாமிய வரம்புகளோடுதான் எல்லா விஷயங்களையும் வெச்சு கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகிற காலம் அல்லா கிட்ட கேப்ப நிறைய நான் இந்த உலகத்தில் மூத்தாகிற நேரம் ஒரு ஷஹீதாக என்னை மரணி வைத்து விடு என்று பிரார்த்தனை செய்யுங்கள் நம்ம படுக்கையில் பாயில் இருந்து அந்த மரணம் வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமி நம்மளை ஷஹீதாக்குவான் என்ற அந்த நல்ல சந்தோஷத்தோடு நம்முடைய இளைஞர்களும் பெரியவர்களும் யுவதிகளும் அந்த ஷஹீதுக்காக இந்த உலகத்தில் நானும் நீங்களும் ஆசிக்க வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட